யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாராந்தம் இந்த கருத்து களம் நிகழ்வினூடாக உங்களுக்கு பலரை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். யாழ் மறை மாவட்ட பங்கு திரு அவையிலும் சமூகத்திலும் சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு இந்த கருத்து களம் நிகழ்விலே கலந்துரையாடி அவர்களை பற்றிய திறமைகளையும் ஆற்றல்களையும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் அமிர்தநாதர் தயான் என்கின்ற இளம் வயது கலைஞர் ஒருவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒரு சிறிய அறிமுகத்தை தாருங்கள். என்னுடைய பெயர் தயான். நான் நாமாந்துறை கிராமத்திலே வசிக்கின்றேன். புனித நீக்கிலார் ஆலயத்தின் பங்கிலே இருக்கின்றேன். நான் நாமாந்துறை ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்திலே கல்வி கற்றேன். அதற்கு பிறகு உயர்தரம் மேற்படிப்பு நான் வெளியில் சென்று கற்றுக்கொண்டேன். தற்சமயம் யாழ் மாநகர சபையின் சிரேஷ்ட சுகாதார மேற்பார்வையாளராக இப்போது நான் கடமையாற்றி கொண்டு வருகின்றேன். உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய பணிகளுக்கு எப்படி அவர்கள் ஆதரவு தருகின்றார்கள், அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய துணைவியாரின் பெயர் மேரி நியூக்குலா. எனக்கு ஒரே ஒரே மகள்தான் தரஞ்சா. அவ சுண்டுகுழியிலே இப்போ தற்சமயம் ஆர்ட்ஸ் படித்து கொண்டிருக்கின்றார். மற்றும்படி எங்களுடைய குடும்பம் சிறிய குடும்பம் என்றாலும் அந்த சிறிய குடும்பத்திற்குரிய பணிகள் குறைவாக இருந்தாலும் அடுத்த பணிகளாக நான் செய்கின்ற ஒரு உத்தியோகம், இரண்டாவது கலைப்பணி, சமூக பணிகளிலேயே என்னுடைய காலம் செலவழிந்து கொண்டிருக்கின்றது. இனியும் அப்படித்தான் செலவழியும் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். உங்களுடைய குடும்பத்தை பற்றி மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள். நல்ல அழகான ஒரு குடும்பம், பக்தியுள்ள குடும்பம். எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் அறிந்த வரையிலே முக்கியமான மூன்று பணிகளை ஆற்றுகின்றீர்கள். கலைப்பணி, ஆன்மீக பணி, அத்தோடு ஆலயங்களுக்குள்ளே சிறப்பான பணிகள் ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பங்கு திருகவையிலே, அதாவது உங்களுடைய ஆலயத்திலே, நீங்கள் எவ்வாறான ஆன்மீக பணிகளை ஆற்றுகின்றீர்கள்? ஆரம்ப காலத்திலே நான் பங்கு திருவகவையிலே இருக்கவில்லை. அந்த பங்கு திருவகவையை நான் பார்த்திருக்கின்றேன். அதர செயற்பாடுகள், அதர பணிகளை நான் பார்த்திருக்கின்றேன். பிறகு எங்களுடைய பெரியவர்களின் வழிநடத்தலிலே ஆரம்பத்திலே நான் அந்த பங்கு திருவகையின் ஒரு நிர்வாக சபை உறுப்பினராக நான் பதவியை பெற்றுக்கொண்டேன். பிறகு அடுத்த கட்ட நிலையிலே எனக்கு பொருளாளர் பதவி, செயலாளர் பதவி, என்னுடைய திறமைக்கும் நான் செய்கிற பணிக்கும் வெகுமானமாக என்னை நியமனம் செய்தார்கள். அதன் பிரகாரம் நான் பொருளாளர் பதவியையும் வைத்திருக்கின்றேன் பங்கு அவையிலே, செயலாளர் பதவியையும் பங்கு அவையிலே வைத்திருக்கின்றேன். இது ஒரு பக்கம் நான் அந்த நாமாந்துறை புனித நீக்கிலால் ஆலயத்தின் பங்கு அவையிலே இருந்து அந்த பங்கு அவைக்கு பணிகளை செய்து கொண்டிருந்த காலம். ஆனால் இதற்கு முற்பட்டு நான் இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அந்த பங்கு அவையிலே இளைஞர் ஒன்றியத்தின் ஒரு உறுப்பினராக இருந்தேன். உறுப்பினராக இருந்து கொண்டு நான் அந்த இளையோர் அவைக்காக நான் என்னுடைய பணிகளை அப்பவே தொடர்ந்து நான் செய்ய வழிக்கிட்டேன். தொடர்ந்து செய்ய வழிக்கிட்டதால் நாவாந்துறை பங்கு அவை இளையோர் ஒன்றிய தலைவராக என்னை நியமனம் செய்தார்கள். அந்த நியமனம் செய்த காலத்திலிருந்து நான் இளவயசிலேயே இருந்து என்னுடைய பங்கு அவைக்கான பணிகளை ஆரம்பித்து விட்டேன். அந்த பங்கு அவைக்கான பணிகளை ஆரம்பித்து அந்த இளையோரை வழிநடத்துகின்ற பாரிய பொறுப்பை நான் இந்த தலைமைத்துவத்தில் எடுத்துக்கொண்டு நான் இளையோராகிய இருக்கும் பொழுது அங்கே சிறப்பான என்ற பணிகளை நான் மேற்கொண்டு கொண்டிருந்தேன். அதற்கு பிறகுதான் நான் அர்ப்பணி சபை உறுப்பினராகவும் அர்ப்பணி செயலாளராகவும் பிறகு பொருளாளராகவும் நியமனம் பெற்று நான் இன்று வரைக்கும் என்னுடைய நாவாந்துறை பங்கு அவைக்காக பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். இப்போது தற்சமயம் உங்களுக்கு தெரியும், புனித நீக்கிலார் ஆலயத்தின் கட்டுமான பணி பூர்ணமாக நிறைவடைந்து 2012 திறப்பு விழா நடைபெற்றது. ஆனால் அந்த புனித நீக்கிலார் ஆலயத்தின் மோப்பு தோற்ற பணிகள் தற்சமயம் நாங்கள் அது செய்ய வேண்டுமென்ற எண்ணப்பாடுகள் இருந்தாலும் கூட நிதிநிலைமை காரணமாக அது பிற்போடப்பட்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கான பணிகளையும் நாங்கள் வெகு சீக்கிரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த புனித நீக்கிரார் ஆலயத்தின் கட்டுமான குழுவின் செயலாளராக நான் இப்போது தற்சமயம் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். இவ்வளவு தூரம் பங்கு திரவையிலே நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பொதுநிலை சீடத்துவ பணியாளராக பணியாற்றுகின்றீர்கள். நிச்சயமாக
பங்கு திருவையிலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்கள் மறைக்கோட்டம் மறை மாவட்டம் என்று சொல்லி பணியாற்றுவார்கள். ஏதாவது மறைக்கோட்ட அமைப்பிலே அல்லது மறை மாவட்ட அமைப்பிலே நீங்கள் உறுப்பினராக இருக்கின்றீர்களா? தச்சமயம் நான் இப்போது மறை மாவட்டத்திலே பொது நிலையினர் கழகம் அந்த அமைப்பிலே உறுப்பினராக இருந்து செயற்பட்டு கொண்டு வந்து வருகின்றேன். அதன் ஊடாக நான் என்னுடைய பங்கு அவையின் பொது நிலையத்தினரையும் வெளி பங்குகளில் இருக்கின்ற பொது நிலையினர்களையும் இணைத்து அவர்களோடு பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பை நான் இந்த பொது நிலையினர் கழகத்தில் கூட பெற்றிருக்கின்றேன். அந்த பணி தச்சமயம் இப்போது நான் செய்து கொண்டு வருகின்றேன். அதே வேளையில் இந்த கியூடை கரித்தாஸ் என்ற அமைப்பின் ஊடாக சர்வமத இயக்கத்தில் நான் செயலாளராகவும் உறுப்பினராகவும் நான் கடமையாற்றி கொண்டு இருக்கின்றேன். குறிப்பாக நீங்கள் எந்த பங்கு மட்டத்தை எடுத்தா நாமாந்துறையை பொறுத்தமட்டில் முஸ்லீம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அனைவரும் ஒன்று கூடி வாழுகின்ற பிரதேசம். அந்த பிரதேசத்தில் தான் நாங்கள் கியூடை கரித்தாஸ் அந்த குழுமத்தின் ஊடாக சர்வமத இயக்கம் ஒன்றை உருவாக்கி அங்கு செயலாளராக இருந்து கொண்டு நாங்கள் அவர்களை நாங்கள் ஒன்றிணைக்கின்ற பணியில் சமத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பணியில் இற்று வரைக்கும் நான் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். நிச்சயமாக ஒரு பொதுநிலை சீர்த்துவ பணியாளர் பங்கிலே இருக்கின்ற பொழுது ஆற்றுகின்ற பணிகளோடு மறை மாவட்ட பணிகளும் ஆற்ற வேண்டும். சிறப்பாக நீங்கள் ஆற்றுகின்றீர்கள். உங்களுடைய இந்த ஆன்மீக பணி பங்கு சார்ந்த ஆன்மீக பணி தவிர்ந்து நீங்கள் சமூக பணிகளிலே எவ்வாறான பணிகளை முன்னெடுக்கின்றீர்கள்? நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இது ஆலயம் பங்கு சபை மறை மாவட்ட பணி என்று சொல்லி நான் அந்த திருச்சபைக்குள்ளே திரு அவைக்குள்ளேயே என்னுடைய பணிக்காலத்தை முடக்கிவிடவில்லை. அதோடு நான் நின்று விடாமல் சென் நீக்லஸ் சரசோமத நிலையம் என்று எங்களோட ஊரிலே இருக்கின்ற சரசோமத நிலையத்தின் நான் ஒரு சாதாரண உறுப்பினராக அங்கத்தவராக ஆரம்பத்திலே நான் பயணித்து கொண்டிருந்தேன். பிறகு காலப்போக்கிலே அந்த அமைப்பின் ஒரு பொருளாளராகவும் செயலாளராகவும் இறுதியாக தலைவராகவும் இருந்து அந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டு வருகின்றேன். நான் சென்ற காலங்களில் ஒரு வருடத்திற்கு ஒருக்காக இல்லை ரெண்டு வருடத்திற்கு ஒருக்காக அந்த சென் நீக்கல சனசோமநிலையத்தின் தலைவராக நியமனம் பெற்று நான் பணியாற்றி கொண்டு வருகின்றேன். அந்த சனசோம நிலையத்தோடு ஒட்டி இருக்கின்ற இளையோரவை மகளிரவை விளையாட்டுக் கழகம் அதே போன்று பக்தி துறைகள் கல்வித்துறைகளை அந்த சனசோம நிலையத்துக்கு ஊடாக நான் வழி நடத்தி கொண்டு வருகின்றேன். கூடுதலாக அந்த சமூக பணிகளிலும் நான் இயன்ற அளவு என்னை முற்று முழுவதாக கரைத்து நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். இப்பவும் நான் சென்னிகள சரசமூக நிலையத்தின் ஒரு நிர்வாக உறுப்பினராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். ஆன்மீக பணி உங்களுடைய கடமைகளுக்கு அப்பால் சமூக பணிகளை நீங்கள் ஆற்றுகின்றீர்கள். நீங்கள் கலைத்துறையிலும் மிக ஆர்வம் உள்ள ஒருவராக இருக்கின்றீர்கள். இந்த கலைத்துறை ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த நாவாந்துறை ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்திலே நான் படித்து கொண்டிருந்த காலம் அந்த படித்து கொண்டிருந்த காலத்திலே அனைத்து துறைகளிலும் அங்கு போட்டிகள் நடைபெறும். கலைத்துறையில் போட்டி நடைபெறும், விளையாட்டுத் துறையில் போட்டி நடைபெறும், இவ்வாறு பல துறைகளிலும் அந்த பாடசாலை மட்டங்களிலே போட்டிகள் நடைபெறும். ஆனால் எனக்கு ஈர்த்து கொண்ட துறை கலைத்துறை. அந்த வயதிலேயே அந்த கலைஞர்களை அந்த கலை படைப்புகளை அளிக்கை செய்கிறவர்களை பார்க்க வேணும் என்கின்ற ஒரு ஆவல், இரண்டாவது அந்த கலை படைப்புகளில் அந்த கலைகளில் நானும் ஒருவனாக மாற வேணும் என்ற ஒரு ஆர்வம் எனது சிறு வயதிலிருந்தே எனக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம். என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஃபுட்பால் உதயப்பந்தாட்டத்திலே சிறந்து விளங்கி இப்பையும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களோட சௌரங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான ஒரு துறையை கலைத்துறையை தெரிவு செய்தது நான் தான். மற்ற அனைவருமே உதைப்பந்தாட்டத்தில் ஆர்வமான ஒருவர், அவர்கள் சென்னிகள சரசமூக விளையாட்டுக் கழகத்துக்களாக நிறைய மேட்சுகள் நிறைய டூர்னமெண்ட்டுகளை நடத்தி அவர் விளையாடி இருக்கிறார். ஆனால் அவையலுக்கு இருந்து நான் ஒரு விதிவிலக்காக என்னை ஈர்த்து கொண்ட விடயம் கலைத்துறை. அப்போ அந்த கலைத்துறை தான் எனக்கு ஆர்வத்தையும் பிடிப்பையும் ஏற்படுத்தியது. அது எனக்கு விரும்பத்தக்கதாக இருந்தது. அப்போ சிறு வயதிலே இருந்தே நான் நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகளை பார்க்கறது விடிய விடிய போட்டால் இருந்து நாட்டுக்கூத்துகளை பார்க்கறது என்று சொல்லி நான் சிறு பிராயத்திலே இந்த கலைத்துறையை விரும்ப வெளிக்கிட்டேன். விரும்ப வெளிக்கிட்டு நான் கலைத்துறையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் ஒரு கட்டத்தில் நான் அந்த ஏஎலிலே பாடங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்தது. அப்படி நிலைமை எனக்கு வரும்பொழுது அந்த ஏலுக்கான பாடத்தை நான் முதலாவது தெரிவு செய்த பாடம் நாடகமும் இறங்கியிருக்கு.
ஏன்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே எனக்குள்ள இருந்த ஆர்வம் என்னை அந்த பாடத்தை தேர்வு செய்ய வைத்தது. அந்த நாடகம் அரங்கியல் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் அதை தெரிவு செய்து ஏயிலே அதை தொடர்ந்து படித்தேன். நான் படித்தவர்கள் குழந்தை சண்முகலிங்கம் சார், தேவானந்தா சார், ரதிதரன் சார், இவ்வாறான ஆக்கள்கிட்ட நான் அந்த நாடகம் அரங்கியல் தொடர்பான நோட்ஸ், அதாவது விளக்கங்களை, அவர்கள் டியூஷன் சென்டர்களுக்கு சென்று அவர்கள் படிப்பிக்கிற இடங்களுக்கு சென்று அதை நான் தியரியாக நோட்ஸாக அதை படித்து கொண்டேன். ஆனால் படித்து கொண்டாலும் எனக்கு அது திருப்தி அடையவில்லை. அது நான் படிக்கிறது என்னுடைய ஏல் பரீட்சைக்காக. அப்போ அது எனக்கு திருப்தி அடையவில்லை. அப்போ திருப்தி அடையவில்லை என்ற ஒரு மனம் அரைகுறையாக எனக்கு இருந்தது. ஆனால் அந்த காலப்பகுதியிலேயே நான் அறிந்து நான் மட்டுமல்ல நிறைய பேர் அறிந்த விஷயம், இந்த திருமறை கலாமன்றம் ஒன்று அமைப்பின் ஊடாக கலைகளின் அனைத்து அழுக்கைகளும் செய்து வெளியிலே சமர்ப்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு கலைஞனை உருவாக்குறதுக்கான முழு தகுதியான அமைப்பாக இது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறியவில்லை, எல்லாருமே அறிந்திருந்தார்கள், அதிலே நானும் அறிந்திருந்தேன். அப்போது தான் நான் அந்த திருமறை கலாமன்றத்தில் இணைந்து இன்னும் நான் என்னுடைய கலை ஆர்வத்தையும் கலை கற்றுக்கொள்ளணுமென்ற விடயத்தையும் பெருகிக் கொள்ளணுமென்றதற்காக நான் திருமறை கலாமன்றத்தின் முதல் முதலாக சென்று அங்கே விண்ணப்ப படிவம் பெற்று நிரப்பி அதில் இணைந்து கொண்டேன். இணைந்து கொண்டதிலிருந்து இன்று வரைக்கும் நான் திருமறை கலாமன்றத்தின் கலைகளிலும் சரி பணிகளிலும் சரி நான் பயணித்து கொண்டு இருக்கின்றேன். இப்போது தச்சவே நான் திருமறை கலாமன்றத்தின் ஒரு நிர்வாக உறுப்பினராகவும் நான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். திருமறை கலாமன்றத்தை பற்றி நான் அதில் பெற்ற அனுபவங்கள் கலைப்படைப்புகளை சொல்வதென்றால் அது இந்த மடத்தியாலங்களை போதாமல் இருக்கலாம். அப்படி நான் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன். திருமறை கலாமன்றத்தில் ஆரம்பத்தில் நான் சென்று இந்த நாடக பயிலகம் களப்பயிற்சி போன்ற விடயங்களால் நான் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே பிறகு அந்த திருமறை கலாமன்றத்தாலேயே தயாரிக்கப்பட்ட நாடகங்களிலும் என்னை உள்வாங்க ஆரம்பித்தார்கள். நான் ஜீவ பிரயத்தனம், அசோகா, ஸ்பாட்டக்கஸ், அதே போல் நாட்டுக்கூத்துகளில் சிறு சிறு பகுதிகள், இசை நாடகங்களில் சிறு சிறு பகுதிகள் என்று சொல்லி நான் அந்த திருமறை கலாமன்றத்தின் தயாரிப்பிலே வெளிவருகின்ற நாடகங்களிலே நடிக்கக்கூடிய அளவு நான் அவர்களுக்கு கூடாக நான் பயிற்சி பெற்று தேறி அவர்களின் படைப்புகளிலே நான் நடிக்க வழிகிட்டேன். ஒரு முறை பல்கலைக்கழகத்தின் கூடாக ஒரு நாடகம் ஒன்றை தயாரிக்க பல்கலைக்கழகம் தாங்கள் முன்வந்த நேரத்தில் நான் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பொங்கலி நகர் என்றொரு நாடகத்தையும் நான் பல்கலைக்கழகத்தில் நான் நடித்திருக்கின்றேன். அதை இயக்கியவர் ரதிதரன் சார். இவ்வாறு நான் வெளியிலும் நாடகத்தை நடித்தேன். ஆனால் அதுக்கு அப்பால் என்னுடைய கலை வாழ்க்கை திருமறை கலாமன்றத்தில் ஆரம்பித்து திருமறை கலாமன்றத்திலேயே பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த திருமறை கலாமன்றத்தால் தயாரிக்கப்பட்ட அவ்வளவு நாடகங்களிலும் நான் இன்று வரைக்கும் நடித்து கொண்டு வருகின்றேன். இப்போ ஒரு மனிதன் ஆளாவதற்கு பல வழிகள் தேவைப்படுகின்றது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் இன்றைக்கு கலைஞன் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னை வளர்த்து விட்டது, என்னை ஆளாக்கிவிட்டது திருமறை கலாமன்றம். அதற்கு முதற்கண் அமர்த்துவமைங்க நீயண்ணா மரியசேவில் அடிகளாரை நான் நமஸ்காரம் பண்ணுகின்றேன். அவருக்கு எந்நேரமும் என்ற உள்ளத்திலேயே மரியாதை இருக்கும். நான் சென்ற இணைந்து கொண்ட காலப்பகுதிகளிலே அவரை நேரடியாக நான் தரிசிக்க முடியாத நிலைமை. அவர் அதீதமாக கொழும்பிலே இருந்து எங்களை நெறிப்படுத்தி கொண்டிருந்தவர். ஒரு சமயத்தில் அவர் வந்து இறங்கிய உடன் நான் நேரடியாக போய் அவரை சந்தித்தேன். அவர் என்னோடு அளவழியாக கதைத்தார். நானும் அளவழியாக என்னுடைய விவரங்களை அவரோடு கதைத்து கொண்டேன். அன்றிலிருந்து எங்களுக்கு அடுத்த நிலைமைகளிலே திரு ஜோன்சன் ராஜ்குமார் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குநராக இருக்கின்றார். பிறகு ஷாம் பிரதீபன் எங்களை வழிநடத்தியவர்கள். அடுத்தது பேமனஸ் அங்கள், மற்றது தைரியநாதன் அங்கள், மற்றது இப்படி நிறைய பழைய கலைஞர்கள்ட்ட இருந்து பழைய முதுசமான பெரிய கலைஞர்கள்ட்ட இருந்து நான் என்னை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அவர்களுக்கு கூடாக அந்த பாசறையிலே வந்தவன். அந்த பாசறையிலே வந்தபடியால் நான் என்னை பெருமிதம் சொல்வதற்கு அப்பால் நான் ஒவ்வொரு
மனிதர் ஒவ்வொரு கலைஞர்கள்ட்டையும் இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன், நிறைய அனுபவம் இருக்கும். அமர்த்துவம் அடைந்த அனைத்து கலைஞர்கள்ட்டையும் இருந்தும் நான் அனைத்து விடயங்களையும் கற்று தெரிஞ்சவன் என்பதை நான் பெருமிதமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இவ்வாறான கலைஞர்களை, அமர்த்துவமடைந்த கலைஞர்களை நாங்கள் இனி சந்திப்பது என்பது நடக்கக்கூடிய காரியமில்லை. ஆனால் அவைகள் வாழ்ந்த காலப்பகுதியிலே அவைகளோடு சேர்ந்து வாழ்ந்து அவைகளுக்கு இருக்கின்ற அந்த கலை ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களை உருவாக்கியது திருமறை கலாமன்றம் என்று சொல்லுகின்றீர்கள். பல ஆற்றுகைகளில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் திருமறை கலாமன்றம் மேடையேற்றிய ஆற்றுகையிலே பங்கெடுத்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்திலே வருகின்ற ஒரு பாடலையோ அல்லது ஒரு பகுதியையோ நடித்து காட்டுங்கள் உங்களுடைய நேயர்களுக்காக. என்னடா இப்போ நான் நடித்து காட்டுவது பாடுவதுன்றது நிறைய விஷயங்கள் அது இருக்கிறபடியாக நான் அது ஒரு இந்த மைண்டுக்குள்ளே டக்குன்னு எடுக்கிறன்றது சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த திருப்பாடுகளின் காட்சியிலே நான் திருப்பாடுகளின் காட்சிக்குள்ளே நான் அனைத்து பாத்திரங்களையும் நான் எடுத்து செய்திருக்கின்றேன். அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து செய்திருக்கின்றேன். சதுசேயன் செய்திருக்கின்றேன், பரிசேயன் செய்திருக்கின்றேன், இராயப்பர் செய்திருக்கின்றேன். இவ்வாறு அந்த திருப்பாடுகளின் காட்சியிலே நான் பலதரப்பட்ட பாத்திரங்களை எடுத்து நான் நடித்திருக்கின்றேன். இறுதியாக 2017 பிளாத்து என்ற ஒரு பாத்திரத்தையும் எடுத்து நான் நடித்திருக்கின்றேன். இவ்வாறு இந்த திருப்பாடுகளின் காட்சியில் நான் தொடர்ந்து அது விபூதிபுதன் ஒரு தியானம் ஒரு தவக்காலம் ஆரம்பிக்கின்றது போல நான் இன்று வரைக்கும் அந்த திருப்பாடுகளின் காட்சியில் பெரும்பாலும் நான் பாத்திரங்களை ஏற்று நடித்து கொண்டு வருகின்றேன். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களினால் இந்த திருப்பாடுகளின் காட்சியை நான் நடிக்க வாய்ப்பில்லை. எனக்கு ஒரு டைம் பிரச்சனை, நேரப் பிரச்சனை இல்லை, வேலைப்பழுக்களால் அப்படியேதும் தவிர்க்கப்பட்டிருந்தால் அந்த தியானம் என்ற மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஆரம்ப காலங்களிலே இந்த நோன்பு பிடிக்கிறது, மரக்கறி சாப்பிட்றதுகளெல்லாம் நான் கற்றுக்கொள்ளையில்லை, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணலை, பின்பற்றியில்லை. ஆனால் இந்த திருமறை கலாமன்றத்தில் வந்து இணைந்து முதல் திருப்பாடுகளின் காட்சியை எப்போது நான் மேடையில் ஏறி நடிக்க விளிக்கிட்டனோ அங்கே சில ஒழுக்க விளிமியங்களை கற்றுத்தந்தார்களோ அதிலே ஒரு ஒழுக்க விளியம்தான் இந்த மாமிச தவிர்ப்பு. நான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வருகின்றேன். அவர்களுடைய அறிவுரைகளை நான் இன்று வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகின்றேன். அவ்வாறு திருமறை கலாமன்றம் வேறு, நான் வேறு என்றில்லை. ஆனால் இப்படியான ஒரு சமூக சேவை திருமறை கலாமன்றம், ரெண்டாவது பங்கு சபை, சமூக பணி, இப்படியெல்லாம் ஆற்றிக்கொண்டு வரைக்க எனக்கு நேர பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக மாறும். சில நேரங்களில் இதுகளை குறைச்சு இந்த வீட்டோடு இருப்போம் என்ற ஒரு மனநிலையும் எனக்கு வரும். சில நேரங்களில் இந்த பொருளாதார நெருக்கடிகள், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரைக்க என்னுடைய நாள் ஒரு நாளண்டா ஒரு பாதி நாள் என்னுடைய கடமைக்காக செலவழித்தாலும் மிகுதி நாள் முழுக்க பங்கு அவைக்காகவும் சமூக பணிக்காகவும் கலைக்காகவும் தான் என்னுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் நான் இன்று வரைக்கும் கரைத்து கொண்டு வருகிறேன். சக ஊழியர்கள், சக உத்தியோகத்தர்கள், என் நண்பர்கள் கூட செல்லுவார்கள், நீ உன்னுடைய உத்தியோகத்தை பார்க்கின்றாய், அதற்கு அப்பால் நீ இன்னொரு பணியை, இன்னொரு ஊதியத்தை, இன்னொரு வேலையை பார்த்தால் இந்த இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கு, வறுமைக்கு, கஷ்டத்துக்கு அது உதவும் என்று சொல்லி நிறைய பேர் என்னோடு கதைத்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படி கதைத்தும் கூட நான் இன்று வரைக்கும் இந்த கலைப்பணியையும் இந்த சமூக பணியையும் இந்த பங்கு அவை பணியையும் நான் செய்து கொண்டே வருகின்றேன். இன்று எனக்கு போன தை மாதம் 10 50 பூரணமடைந்திருக்கின்றது. இப்போ 50 நான் இப்போ பயணித்து கொண்டிருக்கின்றேன். இந்த 50 பார்த்தால் அது சரிக்கருவாசியாக என்ற காலத்தை பிரித்தால் அது பாதிக்காலம் சமூக பணி, ஆலயப்பணி, பங்கு அவை பணி, இவ்வாறு கலைப்பணி என்று கலைந்திருக்கும் பாதிக்காலம்தான் என்ற குடும்பத்துக்காக கலைந்திருக்கும். இவ்வாறு எவ்வளவோ நெருக்கடிகள் மத்தியிலும் கூட நான் இந்த பணிகளை இந்த 50 இந்த இவ்வளவு காலமும் அதை பின்பற்றி கொண்டு வருகின்றேன். இனியும் இதுகளை நான் தொடர்ந்து செய்வதற்கு எல்லாம் பிள்ளை இறைவன் ஆசீர்வதிக்கும். பங்கிலே பணியாற்றுவதை விட நீங்கள் இந்த கலைத்துறை சார்ந்த பணிகளை பற்றி சொன்னீர்கள். திருமறை கலாமன்றம் நிச்சயமாக உங்களை சிறப்பாக உருவாக்கி இருக்கின்றது.
இந்த திருமறை கலாமன்றம் தவிர்ந்து எங்களுடைய யாழ் மாநகர சபை அல்லது பிரதேச செயலகம் போன்றவற்றிலே இருக்கின்ற கலை சார்ந்த அமைப்புகளிலே நீங்கள் இருக்கின்றீர்களா? அந்த ஒரு சில பேருக்கு ஒரு விடயம் பிடித்து கொண்டிருந்தால் அந்த விடயம் எங்கெங்கு நடக்குதோ அதை தேடி போவார்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நாங்கள் ஒரு இனிப்பு பண்டத்தை எங்கே போட்டாலும் எந்த திசையில் போட்டாலும் ஆனால் எறும்பு அந்த திசையை நோக்கி பயணிக்கும். அது எவ்வளோ தூரம் கிடக்கா எவ்வளோ கிட்ட கிடக்கான்னு இல்லை, அதை நோக்கி பயணிக்கும். அதோட நோக்கம் வந்து அந்த இது இந்த இனிப்பு பண்டத்தை தான் டச் பண்ணணும், தொடணும், அதை உண்ணணுமன்ற. நான் இதோட மட்டும் இல்லாமல் இந்த கலையின் ஆர்வம் மீதியாகி நான் இதை வேறு எங்கே பெற்றுக்கொள்ளலாம், வேறு எங்கே இதுக்காக பணியாற்றலாம், இதுக்காக வேலை செய்யலாம் என்றதை அறிந்த வகையிலே யாழ் பிரதேச செயலகத்திலே கலாச்சார பேரவை ஒன்று அமைப்பு யாழ்ப்பாண பிரதேச செயலாளருக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பு யாழ்ப்பாண பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து கலைகளையும் வழிப்படுத்துவது, செம்மையாக்குவது, உருவாக்குவது, அதை போஷிப்பது போன்ற பணிகளை செய்து கொண்டு வருகின்றது என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. அதன் பிரகாரம் நான் அந்த அமைப்போடு இணைவதற்கு யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தை சென்று அங்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை பெற்று, நான் எல்லாருக்கும் விண்ணப்ப படிவங்கள் வந்து 3 மாதம் 1 வருஷம் என்ற ஒரு கால அவகாசத்தை கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு அவர் அந்த விண்ணப்ப படிவத்தை புதுப்பிக்கவும். ஆனால் ஒரே ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கின்றது, ஆயுட்கால விண்ணப்ப படிவம். அந்த ஆயுட்கால விண்ணப்ப படிவத்திற்கு பணம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவர் ஆயுள் காலத்துக்கும் அந்த கலாச்சார பேரவையிலேயே அந்த கலாச்சார அமைப்பிலே இருந்து கொள்ளலாம். அப்போ என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தனை கலையிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் தெளிவான என்னுடைய சிந்தனை. அப்படி இருக்கும்போது 3 மாதத்துக்கு 1 1 வருஷத்துக்கு 1 ரிமூவ் பண்ணுற அந்த விண்ணப்ப படிவங்களை நான் பெற்றுக்கொள்ளேன். நான் தொடர்ந்து பணியாற்றணும் என்ற நோக்கத்துக்காக ஆயுள்கால சந்தாவாக நான் என்னை அங்கே இணைத்து கொண்டேன். இணைத்து கொண்டதிலிருந்து இன்று வரைக்கும் யாழ்ப்பாண பிரதேசியில் கலாச்சார பேரவையின் J84 கோஆர்டினேட்டராகவும் நிர்வாக உறுப்பினராகவும் நான் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றதுக்கு அப்பாலும் என்னுடைய மனம் ஓயவில்லை. பிறகு அரசாங்க அதிபர் மட்டத்திலே மாவட்ட கலாச்சார பேரவை என்ற ஒரு அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கேயும் நீங்கள் இணைந்து பணியாற்றலாம், செயற்படலாம் என்று அங்கேயும் ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது. அந்த தகவலின்படி நான் மாவட்ட செயலகத்தின் கலாச்சார மேம்பாட்டு குழுவின் ஒரு அங்கத்தவராக நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த சமூக சேவை, பொது அமைப்புகளின் சேவை, இப்படி பொதுவாக வேலை செய்கிறது என்று சொல்லி என்னை யாரும் அழைத்தால் கூட, இல்லை நானாக அறிந்தால் கூட, நான் அதில் ஊதியம் கிடைக்குதா, இதால் என்ற குடும்பத்துக்கு என்ன வெகுமானம் கிடைக்குது, இதால் பிரயோசனம் இருக்கா, பணம் இருக்கா என்றெல்லாம் பார்க்குறீல. ஆனால் என்ற பணத்தை செலவழித்து, என்ற மோட்டார் பைக்கை செலவழித்து, என்ற பெட்ரோலை செலவழித்து, என்ற நேரத்தை செலவழித்து, நான் இப்படியான இதுகளுக்கு நான் என்ன அர்ப்பணித்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் என்ன ஏசியிருக்கிறாங்க, நிறைய பேர் என்ன பேசியிருக்கிறாங்க, இப்படியே பொதுப்பணி, சமூக பணி, கலைப்பணி அமைப்புகள்னு சொல்லி இப்படியே போகிறாய், உன்னை என்னத்தை சீர்த்து வச்சிருக்கிறாய், என்னென்ன பணத்தை வச்சிருக்கிறாய், இது ஒரு வேறு ஊதியத்துக்கு உன்ற காலத்தை செலவழிக்கலாம் தானே, பணத்துக்கு செலவழிக்கலாம் தானே, பொருளாதார நெருக்கடிகள் இருக்குத்தானே, நாளைக்கு உனக்குன்ற ஒரு தேவை இருக்குத்தானே என்று சொல்லி நிறைய அட்வைஸ்கள் கிடைக்கும். ஆனால் அந்த அட்வைஸ்களையும் தாண்டி நான் இன்று வரைக்கும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் சில நேரங்களில் எனக்கு கூட ஒரு மனச்சோர்வு ஏற்படும். சில பண நெருக்கடிகள், சில சிரமங்கள், சில நேரமில்லா தன்மைகள், வீட்டு காரியங்கள் பார்க்க முடியாத தன்மைகள் எல்லாம் எனக்கு ஏற்படும். அப்போது மனம் சோர்வடையும். மனம் அதிலிருந்து விடுபட்டு நான் வெளியால் வரணும் என்ற ஒரு ஃபீல் கூட எனக்குள்ளே ஏற்படும். ஆனால் அப்படி ஏற்பட்டாலும் கூட நான் இன்று வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கின்றேன். அது ஏதோ எனக்கும் கலைக்கும் சமூக சேவைக்கும் ஒரு ஜாயிண்ட், அது பிறவி ஜாயிண்ட்டோ தெரியல எனக்கு, நான் இன்று வரைக்கும் நான் பயணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதே போல் சொன் நிறுவனம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே. அவர்களும் சர்வமத இயக்கத்துக்கு கொண்டு சமயங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைப்பிலேயும் இருந்து நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். இவ்வாறு அமைப்புகள் என்னை தேடி வரும் பட்சத்தில் நான் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்றேன்.
சில நேரங்களில் அமைப்புகளை தேடி சென்று அவர்களோடு இணைந்து என்னுடைய சேவையையும் அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு ஒத்தாசைகளையும் நான் இன்று வரைக்கும் வழங்கி கொண்டு வருகின்றேன். ஆனால் இப்படி வழங்கி கொண்டு வர பட்சத்திலே பொருளாதார நெருக்கடி எனக்கு இல்லை என்றில்லை. ஆனால் பொருளாதார நெருக்கடி இருக்குது. ஆனால் அந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளேயும் நான் இவ்வாறான பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன். இவ்வளவு தூரம் நீங்களாக முன்வந்து பல பணிகளை ஆற்றுகின்றீர்கள். ஏதாவது பாராட்டுகள் அல்லது விருதுகள் அல்லது சான்றிதழ்கள் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா இந்த பணிகளுக்காக? திருமறைகளாமன்றம் வந்து அப்பப்போது எனக்கு பாராட்டுகள் விருதுகள் சான்றிதழ்கள் வழங்கியிருக்கின்றன. அந்தந்த நாடகங்கள் நிறைவிலே அந்தந்த திருப்பாடுகளின் காட்சி நிறைவிலே வழங்கியிருக்கின்றன. அதுகள் என்னிடம் இருக்கின்றன. அதே சமயத்திலே இந்த யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தின் ஊடாக நாடகங்களிலும் அவர்களோடு ஒரு பணியாற்றினத்துக்கான சான்றிதழ்களும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இளங்கலைஞர் விருது பிரதேச செயலகத்தால் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு நான் செய்கின்ற பணிகளுக்கு அவைகள் தருகின்ற பாராட்டுகளும் சான்றிதழ்களும் சன்மானங்களும் அது சனசமூக சமூக ரீதியாகவும் நான் பெற்றிருக்கின்றேன். அடுத்ததாக கலைத்துறை வாயிலாகவும் நான் பெற்றிருக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டில் அது இன்னும் நான் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்க. நிச்சயமாக கலைஞன் வளர்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ரைட். நீங்கள் இந்த பல தளங்களிலே பணியாற்றி இருக்கின்றீர்கள், அதுவும் குறிப்பாக கலைத்துறையிலே நீண்ட காலம் பணியாற்றி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு துறையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒன்றிருக்கும். அந்த மறக்க முடியாத அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். சமூக ரீதியாக நான் மறக்க முடியாத சம்பவம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2006 வருடம் முழுவதும் 2007 வரைக்கும் இந்த நாட்டிலே பெரிய வன்முறைகள் நடந்தேறிய நாடு, யுத்தங்கள் பிரச்சனைகள் உள்நாட்டு யுத்தங்கள் என்று சொல்லி பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்ற காலம். அந்த 2006 இந்த சரசோ நிலைய தலைவராகவோ பொதுப்பணியிலேயோ இருக்கிற ஆட்களுக்கு பெரிதும் அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், கடிதங்கள், எங்களுக்காக வேலை செய்யணும், அப்படி வேலை செய்யணும், இப்படி வேலை செய்யணும்ண்டு அந்த 2006 பெரிய ஒரு நெருக்கடியான காலம். இந்த அதிகமாக இங்கே காயப்பட்டார்கள், நிறைய வன்முறைகளை உட்பட்டார்கள், இப்படி நிறைய பேர் இருந்த காலம். அந்த காலத்திலே நான் சென்னை கிழ சனசமநிலையத்தின் தலைவராக இருந்தவன். சென்னை கிழ சனசமநிலைய தலைவராக இருக்கேக்க எங்களுக்கு எல்லா பகுதிகளாலேயும் எங்களுக்கு நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தது. இப்படி வந்து கொண்டிருக்கிற காலத்திலே எங்களுடைய செயலாளருக்கு கூட, அந்த காலத்திலே இருந்த செயலாளருக்கு கூட ஒரு பாரிய நெருக்கடி வந்து அவர் இறந்ததும் இருக்கின்றது. அந்த டைமிலேயே நான் ஒன்று அதை விட்டுட்டு போயிருக்கணும், இல்லைன்னு சொன்னால் ரிசைன் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்று செய்திருக்கணும். ஆனால் அந்த காலப்பகுதியிலேயும் நான் நின்று நிலைத்து அந்த 2006 சமூக பணியை முற்றுமுழுதாக நிறைவு செய்து தான் நான் 2007 அடுத்த நிர்வாகத்துக்கு பாரப்படுத்தினதேன். அது அந்த டைமில் ஒவ்வொரு நாளும் படுக்கையிலாது நித்திர உள்ளாது, வெளியில் ஆறு பின்னால் முன்னால் வந்தால் பயம், டென்ஷன், கடிதங்கள் வந்தால் இது அப்படியோ ஒரு நெருக்கடியை கூட நான் அந்த காலப்பகுதியிலே, யுத்தமான காலப்பகுதியிலே, நெருக்கடியான காலப்பகுதியிலே கூட சமூக பணியை விட்டுட்டு வீட்டோடு ஒதுங்கி மற்றவர்கள் மாதிரி இருக்கவில்லை. அப்பையும் நான் நெருக்கடியான காலங்களிலே சமூக பணிகளை ஆற்றி கொண்டு தான் வந்தேன். இது என்னுடைய சமூக பணிகளில் கிடைத்த அச்சுறுத்தல்கள். இந்த கலைத்துறை என்று பார்க்க அது நான் திருமறைக்கலாம் தான் நான் சுத்தி சுத்தி சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் அந்த பாசறையிலே வளர்ந்தவன், நிறைய காலம் அங்கே தான் செலவழித்தவன், அங்கே தான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன், அங்கே தான் நடித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு திருமறைக்கலாமன்றதை பிரித்து பார்க்கக்கூடியது, நிறைய அனுபவங்கள் திருமறைக்கலாமன்றத்துக்குள்ளே தான் நான் பெற்றிருக்கின்றேன், அது இல்லை என்று. ஆனால் எனக்கு அந்த திருமறைக்கலாமன்றத்திலே பல பாத்திரங்களை ஏற்று நடித்தவன் தான், பல பாத்திரங்களை ஏற்று நடித்தவன். ஆனால் இறுதியாக பிலாத்து என்ற ஒரு பாத்திரம் இயக்குனர் தந்தையின் ஆசீர்வாதத்திலும் அங்கு நெறியாளர்கள் செய்த தையனா ஜஸ்டின் ஜோன்சன் ராஜ்குமார் சார் அப்படி பலதரப்பட்ட ஆசீர்வாதத்திலே எனக்கு 2017 பிலாத்து ஒன்று ஒரு கரெக்டர், அது ஒரு உன்னதமான கரெக்டர், முக்கியமான ஒரு கரெக்டர் எனக்கு தரப்பட்டது. அந்த பிலாத்து என்ற கரெக்டர் உண்மையிலேயே நான் அந்த பிரதியை வேண்டினதில் இருந்து அந்த நாடகம் மேடையேறி முடியும் வரைக்கும் நான் ஒரு ஆலயங்களையும் விட்டு வைப்பதில்லை.
நான் எந்த வீதியால் போகிறேன் என்றாலும் அதில் ஒரு ஆலயம் இருந்தால் நான் இறங்கி அந்த திவ்ய நற்கருணைக்கு நான் நமஸ்காரம் செய்துட்டு அந்த மாதம் முழுவதும் வேண்டுவது என்றால் இந்த பாத்திரத்தை நான் சிறப்பாக நடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இறங்கி நான் போகிற பாதையால் இந்த ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்திலிருந்து செவிப்பேன். அந்த காலப்பகுதியிலே நான் எனக்காக செவிக்கவில்லை, என்ற குடும்பத்துக்காக செவிக்கவில்லை, அந்த பாத்திரத்தை நான் வடிவாக நிறைவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பதட்டமே எனக்குள் இருந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு பைத்தியக்காரன் பிடித்தவன் போல அதை சரியாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பாத்திரத்தை ஏற்கனவே செய்தவர்கள் ஒரு உச்ச நிலையில் கொண்டு போய் விட்டு இருக்கிறார்கள். அந்த உச்ச நிலையில் விட்ட ஒரு பாத்திரத்தை நான் சோரம் போக விடக்கூடாது. அதே நேரத்தில் அவர்களை முந்தோணும் என்ற எண்ணப்பாடும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த பாத்திரத்துக்கு வாயிலாக மக்களுக்கு சரியான செய்தியை சரியான நடிப்பை கொடுக்கணும் என்றதில் நான் பயந்த காலம் அந்த காலம் சாப்பாடுகள் சரியாக இல்லை, தூக்கம் இல்லை, நித்திர வராது, தியானம் முழுக்க அதே சிந்தனை, எந்த நாளும் வேலைக்கு போயிருக்க வரைக்கும் அந்த பிரதியுடைய திரிகிறது, எல்லார்டையும் அட்வைஸ் கேட்கறது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஷன்பிளே இங்கிலீஷ் ஒரு படங்கள் அதுகளை எடுத்து பார்க்கறது, முன்னுக்கு நடித்தாக்களின் அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறது, முன்னுக்கு நடித்தாக்களின் பிரதிகளை எடுத்து பார்க்கறது, இப்படி அதே தியானமாக இருந்து அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தேன். அம்மேடு ஏறுகின்ற நாள் நெருங்கிவிட்டது. எல்லாம் கிட்டத்தட்ட கடவுளுடைய ஆசீர்வாதத்தை போட்டுக்கொண்டு பல பரீட்சையில் நான் இறங்கி அந்த நாலு நாளும் நான் அந்த மேடையிலே நிற்கும் பொழுது ஒரு 100% ஒரு டென்ஷன், பயம், ஒரு பதட்டம் எல்லாமே என்ன சூழ்ந்து கொண்டது. மக்களை திரள ஒரு கலைஞனுக்கு ஒரு எவ்வாறு பிரச்சனை, திரள எனக்கான அந்த ஒரு டென்ஷன், ஒரு பய உணர்வும் ஏற்படவில்லைட்டது. ஆனால் என்ன புதுமை எனக்கு தெரியவில்லை, நான் அந்த பிளாத்து சீன் திறந்து இன்ட்ரோ பண்ணி தான் அந்த காட்சியை நடிக்க வேண்டிய ஒரு அரண்மனை காட்சி. அந்த நாலு நாளும் அந்த ஷோ நடக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த டென்ஷன், பய உணர்வு எனக்குள்ளே இருக்கும். அந்த சீனை திறந்து நான் இன்ட்ரோ பண்ணி மக்களுக்கு அந்த காட்சியை நடிக்கும் வரைக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் அந்த உணர்வு என்னட்ட இருக்கும். ஆனால் என்ன ஆசீர்வாதமோ கடவுளின் கிருபையோ, அந்த சீனை விலக்கி நான் காட்சிக்கு போய் நடித்து அந்த சீனை ஒப்பேற்றி மீள நான் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே வர மாட்டோம். அந்த இடத்துல எனக்கு எந்தவித பயமும் பதட்டமும் அச்சமும் ஏற்படவில்லை. அப்படி நாலு நாளும் எனக்கு நடந்த ஒரு அனுபவம். ஸ்க்ரீனுக்கு பின்னால் இருந்த பயம் ஸ்க்ரீனுக்கு முன்னால் எனக்கு வரையில், அது கடவுள் காத்து கொண்டு வரும் எனக்கு, அதுதான் நான் நினைக்கிறேன், அப்படித்தான் நான் நினைக்கிற முடியும். அந்த நாலு சோவும் முடிஞ்சு கடைசியில் எங்களுக்கு உயிர்ப்பு ஞாயிறு வரும். அந்த உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அனுபவ பயிர் ஒன்று இருக்கும். நான் இந்த அனுபவ பயிர்வை அங்கே நான் எல்லோருக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னை பற்றி ஒரு ஒப்பீனியன் அங்கே சொல்லுவாங்க, எல்லோரும் கிட்டத்தட்ட என்ன ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அந்த ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு மகிழ்ச்சியாக தந்தது. இதுவரை எங்களோடு இந்த கருத்து களம் நிகழ்விலே அமிர்தநாதர் தயான் என்கின்ற இந்த பல்துறை ஆளுமையை கொண்டு ஒருவரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய கலை அனுபவங்கள், சமூக பணிகள், ஆன்மீக பணிகளை பற்றி எங்களோடு கலந்துரையாடி இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் மறையலை தொலைக்காட்சி சார்பாக அவரை வாழ்த்தி அவருக்கு நாங்கள் மனமுகந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். வணக்கம்.